கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு டீமும் முன்னேறி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங்ஸ்டருக்கு அவங்க சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகேந்திர சிங் தோனியை நம்பி அந்த கேப்டன்சி பொறுப்பும் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் ரோலையும் அவரே எடுத்துக்குவார். ஸோ தைரியமாக அந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு ஒரு ஜாம்பவானாக இருந்துட்டு இருக்காரு. ஹார்திக் பாண்டியாவும் அந்த லிஸ்ட்ல வருவாருங்க. ஸோ ஆரம்பத்தில் மும்பை இண்டியன்ஸ் பேக் பண்ணி அந்த ஃபினிஷிங் ரோல் பொல்லாட் கூட அவரை கம்பைன் பண்ணி ஆட வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண வச்சு இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. ஃபினிஷிங் ரோல்ல பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷராக வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஆர்சிபி ஃபினிஷர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை தினேஷ் கார்த்திக் அவர்கள் வந்துட்டு உள்ள வந்திருந்தார் அப்படின்னாலும் கூட சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட டாப் ஆர்டர் ஃபயரா இருக்கும். எந்த டீமுமே அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் வச்சிருக்க மாட்டாங்க, ஆர்சிபி வச்சிருப்பாங்க. ஆனால் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபியோட இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். கிறிஸ் கெயில் ஆகட்டும், ஏபிடி வில்லியர்ஸ் ஆகட்டும், மிக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் மேல இருப்பாங்க. விராட் கோலி முதற்கொண்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இறங்கினாலும் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு கடைசி வரைக்கும். ஒரு சில மேட்ச் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டாலும் பின்னாடி ஆடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால தான் மிக முக்கியமான ஒரு ஃபைனலை லாஸ் பண்ணியிருப்பாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட. அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டிராஃபி வந்திருக்க வேண்டியது, 100 for 0 loss அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஒரு 70 ரன் அடிக்க முடியாமல் தோத்து போயிடுவாங்க. ரீசன் என்னன்னா கடைசியில் கேதர் ஜாதவ், சேன் வாட்சன், சச்சின் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேனல்லாம் கடைசியில் போட்டு வச்சிருப்பாங்க. சச்சின் பேபி சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் தான், பட் இருந்தாலும் அவங்கள மிடில் ஆர்டர்லேயோ இல்லை ஓப்பனிங் அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணியிருக்கணும். கடைசியில் அந்த பையனும் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கோரி ஆண்டர்சன் மாதிரியான மிக முக்கியமான பிளேஸ்லாம் வச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல சோதிக்காம தான் போயிட்டாங்க. சரி ஓகே, இப்போ மஹிபுல் லோம்ரோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, உண்மையாலுமே சூப்பரான பேட்ஸ்மேனுங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் விளையாடும் போது ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எப்பவுமே சேசிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், எங்க கோச் அப்படிதான் பழக்கி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேம்ப் மாதிரி ஒரு விஷயமும் வைப்பாங்க. சுத்தி ஃபீல்டெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு 4 over 48 run அடிக்கின்ற தம்பி நீ முடிஞ்சு அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா யார் யார் பவுலிங் போடுறாங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நீட்டா 4, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2, இதை மட்டும் தான் எடுத்தாடுவாரு. ஸோ சிங்கிள் மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார், இல்லைன்னா மேபி அவர் 2 கன்வெர்ட் பண்ணுவாரே தவிர 6 தூக்கி அடிக்க மாட்டாரு. அதுவே அவருக்கு பிடிச்ச லெக் ஸ்பின்னர் இல்லைன்னா ஆர்த்தடாக்ஸ் பால் போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பவுலர்லாம் கிளீனாக டார்கெட் பண்ணி அந்த டெஸ்ட்டை அவர் முடிச்சு காமிப்பார். எஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாங்க நான் சொன்னேன் இல்லையா, 4 over 48 run சேஸ் பண்ணுறானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்ஆர் டீம்ல அந்த டெஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை வின் பண்ணி காமிப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபியில் செலக்ட் ஆனப்ப கூட 27 balls for 43 runs அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே கூட ஒரு நல்ல நாக் ஆடி காமிப்பார். எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 5th position அப்படிங்கிற ஒரு பொசிஷனை இவருக்கு கொடுக்கலாம். தினேஷ் கார்த்திக் கூட இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இவருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நல்ல எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட எங்கே எப்படி ஆடணும் அப்படிங்கிற டேலண்ட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 over 40 runs வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய பவுலர்ஸாக இந்த மாதிரி 2 கன்வெர்ட் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கிற பவுலர்ஸ் வரும்போது 6 அடிக்கக்கூடிய அந்த டேலண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ப்ராப்பர் பேட்ஸ்மேனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையாலுமே 23 இந்த ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆக்சுவலாக அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணும்போது இவருக்கு 21 தான், இப்போ வரைக்குமே அந்த டேலண்ட் இருக்கு, அதனால தான் ஆர்சிபி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை அவரை கண்டிப்பாக 11 பார்க்கலாம் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ விராட் கோலி, அதுக்கப்புறம் பட்டிதர், மேலே பார்த்தோம் அப்படின்னா 2+C, ஸோ கூட வேற யாராவது கூட ஓப்பனிங் போட்டுக்கலாம். 5th இடத்துல லோம்ரோர் இறங்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்துக்கள். ட்விட்டர்லையும் ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. லோம்ரோர் கண்டிப்பாக ஆர்சிபியில் ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவார். போன வருஷம் நம்ம பார்த்துருப்போம் திலக் வர்மா எப்படி மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸை திரும்பி பார்க்க வச்சாரோ, ஸோ அதே மாதிரி லோம்ரோர் ஆர்சிபி ஃபேன்ஸை திரும்பி பார்க்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸை ட்வீட் போட்டு ட்விட்டரில் தெரிவிக்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ், லோம்ரோர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.